Hello and welcome to Silly Curry Movie Review. In the review, நம்ம பார்க்க போற படம் ஜெயம் ரவி, நயன்தாரா, அரவிந்த் சுவாமி நடிப்பில் எம். ராஜா இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் தனியொருவன். IPS ட்ரெயினிங் முடித்து ஜெயம் ரவியும் அவரு டிஃபரன்ஸும் நைட்ல சிட்டில நடக்கிற சின்ன சின்ன கிரைம்களை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த எல்லா சின்ன கிரைம்களுமே ஏதோ ஒரு பெரிய கிரைம்னோட லிங்க் ஆயிருக்கு. ஸோ இந்த எல்லா பெரிய கிரைம்களுக்கு காரணம் ஹோமில் திருட போய் அரவிந்த் சுவாமி. நல்லது மட்டுமே பண்றதுக்கு கடவுளால கூட முடியாது. அரவிந்த் சுவாமி ஒரு கிரிமினல் மட்டுமல்ல, சயின்டிஸ்டும் கூட. ட்ரெயினிங் முடித்து வேலையை ஜாயின் பண்ற ஜெயம் ரவி ரொம்பவே புத்திசாலியான அரவிந்த் சுவாமியை எப்படி வீழ்த்துறாரு என்பதுதான் மீதி கதை. என்னைக்கும் ஆசைக்கும் பேராசைக்கும் நடக்கிற போர்ல ஜெயிக்கிறது பேராசை தான். எனக்கு நல்லது செய்யறதுல ஆசை இல்லை, பேராசை. இது வரைக்கும் சாக்லேட் பாயா நடிச்சிருந்த ஜெயம் ரவி இந்த படத்துல கம்ப்ளீட் ஆக்ஷன் ஹீரோவா மாறிட்டார். இது ராஜாவின் ஓன் ஸ்கிரிப்ட்னால இந்த படத்துக்கு ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அவர் ஆடியன்ஸை ஏமாத்தல. வாழ்க்கை பூரா அதிக பணம் எங்க இருக்குன்னு தேடி போறவன் அவன். The name is Siddhartha Abhimanyu. வாழ்க்கை பூரா அதிக குற்றங்கள் எங்க இருக்குன்னு தேடி போறவன் நான். மேக்ஸிமம் ஆக்ஷன் மூவினாலே வில்லன் ஹீரோ கிட்ட அடி வாங்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனா இந்த படத்தில் அப்படி இல்லை, ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு. அரவிந்த் சுவாமி முதல் வில்லன் நடிச்சிருந்தாலும் தன்னுடைய கேரக்டர் சூப்பரா பண்ணியிருக்காரு. இந்த படத்துல மென்ஷன் பண்ண வேண்டிய இன்னும் சில விஷயங்கள், நயன்தாரா தம்பிராமையரோட கேரக்டர், ஹிப்ஹாப் தமிழாவின் பேக்ரவுண்ட் மியூசிக் அண்ட் சாங். எனக்கு ப்ரப்போஸ் எல்லாம் பண்ண தெரியாது. இது முன்ன பின்ன இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. இந்த மூவி உடைய செகண்ட் ஆஃப் ஆடியன்ஸை என்கேஜ் பண்ண அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணல. ஓவரால தமிழ்ல ஒரு நல்ல ஆக்ஷன் படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் ஒரு ட்ரீட்டாவே இருக்கும். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் 3.5 out of 5. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.